பிரித்தானியாவிலிருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ஐபிசி தமிழ் செய்திகள். மைத்ரி விவகாரம், இலங்கைக்குள் நுழையும் அதிமுக்கிய சர்வதேச போலீசார், அடுத்து என்ன நடக்கும்? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுவதாக கூறி நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நாமல் குமார் என்பவருக்கு அதுவே எதிர்மறையான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் நாமல் குமாரவின் குரல் பதிவுகளும் பரீட்சிக்கப்பட்டதாகவும், அதில் நாமல் குமார நாட்டின் பாதுகாப்பு பிரதானி ஒருவரை கொலை செய்யும் யோசனை முன்வைக்கும் குரல் பதிவும் விசாரணை குழுவிடம் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமல் குமாரவின் செல்போனை ஹாங்காங் எடுத்துச் சென்ற அதிகாரிகள் கடந்த 14ஆம் தேதி நாடு திரும்பினர். செல்போனில் அளிக்கப்பட்டிருந்த பல பதிவுகள் விசேட கணினி நிபுணர்களால் திரும்ப பெறப்பட்டுள்ளன. குரல் பதிவுகள் அடங்கிய பென் டிரைவ் தொடர்பான அறிக்கையும் கிடைத்துள்ளது. இந்த அறிக்கையை குற்ற புலனாய்வுத் திணைக்களம் கடந்த 19ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கையளித்துள்ளது. அதேவேளை ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் ஆகியோரை கொலை செய்யும் சதித்திட்டம் தொடர்பான விசாரணைகளை ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீசாரிடம் கையளிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பாதுகாப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இந்த தீர்மானம் குறித்து அண்மையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். நாமல் குமாரவின் குரல் பதிவுகள் மட்டுமல்லாது அடிப்படை விசாரணை அறிக்கைகளும் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதுடன் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீசார் இலங்கைக்கு வந்து விசாரணைகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. Send money to Sri Lanka with Spot On Money. Visit www.spoton.money. நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.